அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கேசவ் அப்புறம் கில்லாடிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேப்பர்லேயே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு கலர் பேப்பர். இது வந்து 15 சென்டிமீட்டர், எல்லா சைடுமே 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஒரு ஒரு சைடுமே இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் 5 சென்டிமீட்டர், அப்புறம் 10 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா சைடுமே எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே வந்து அதே மாதிரி 5 சென்டிமீட்டருக்கு ஒன்று, 10 சென்டிமீட்டருக்கு ஒன்று, 5 சென்டிமீட்டருக்கு ஒன்று, 10 சென்டிமீட்டருக்கு ஒன்று, அப்படின்னு நீங்கள் வந்து எல்லா சைடுக்குமே அப்படி எடுத்து நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம பாயிண்ட் வச்சதுலே இங்கே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். டோட்டலாக இதில் வந்து 9 பாக்ஸஸ் வரும். எப்படி வரும்னு இப்போ நான் காமிக்கிறேன். பாருங்கள், 9 பாக்ஸஸ் வந்துடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாக்ஸஸ் வந்துடுச்சு பாருங்கள். இப்போது வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக, இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட், இங்கே ஒரு கட். ஆனால் இந்த 2-4 பிளேசஸில் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ கட் பண்ணலாம். தான் கட் பண்ணிக்கணும் பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்ட பிறகு ஒரு ஒரு இதுலேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா, நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அங்கே. இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேல் இங்கே வச்சுட்டு, அந்த லைன் கிட்டே வச்சுட்டு, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போது டோட்டலாக 6 சைட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரியாக ஃபோல்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வர்றது தான் ரொம்ப மெயின் ஸ்டெப். நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து இப்படி போகணும். நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி போகணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட் நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது செய்கிறேன். இப்படி வரணும். இங்கே மிடில் இருக்கிறது வந்து இதுக்கு பின்னாடி போயிடணும். லாஸ்ட்டில் இருக்கிறது மிடிலுக்கு பின்னாடி போயிடணும். போனால் இதுவும் அதே மாதிரி வந்துடும் அந்த சைடு பண்ணதுக்காக. இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இதை கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நின்றுடும். இது அப்படியே நம்ம டர்ன் பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து ஃபுல்லாக நம்ம கம் போட்டு கம்மு போட்டுடலாம். கம்மு போட்டுட்டு நம்ம இது திருப்பி கீழே வைக்காம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு மிடிலுக்கான கட் பண்ணல அந்த இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், மிடிலில் கட் பண்ணதுக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்ததா இது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதுகிட்ட நம்ம உள்ள வந்து கம் போடணும். இது எடுத்துட்டு போயிட்டு இப்ப பின்னாடி ஒட்டிக்கணும். இதே மாதிரி அந்த சைடும் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைச்சிரும். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. நான் எப்படி பண்ணு காமிக்கிறேன். நீங்கள் இந்த சைடு ஒட்டின உடனே இந்த சைடு இப்படி தான் வரும். வரலன்னா நீங்கள் மறுபடியும் ரிமூவ் பண்ணி அந்த ஃபோல்டிங் வந்து நல்லா பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்த உடனே இந்த மிடில் இருக்கிறது இப்படி எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிறது இப்படி பண்ணி அந்த சைடில் இருக்கிறது இப்படி பண்ணிங்கன்னா அது வந்துடும். இப்போது பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லா சைடுமே கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோடனே நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாதி வேலையை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இதோடைய கேப் செய்யணும். அதுக்காக என்ன எடுக்கணும் அப்படின்னா, 7.4 சென்டிமீட்டர், 4 சைட்ஸ்லேயும் 7.4 சென்டிமீட்டர் அளவு ஒரு கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், ஆனால் இதில் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அதுக்கு வந்து நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுவும் 4 சைட்ஸுமே வந்து பாயிண்ட் வைக்கணும். மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் ஆப்போசிட் ஆப்போசிட் லைன்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைன் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நான் இங்கே டிக் பண்ணியிருக்கிற இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கலாம். தெரியலன்னா நான் காமிக்கிற பாருங்கள். இங்கே மட்டும் கட் பண்ணணும். அடுத்து இங்கே வந்து இங்கே மட்டும் கட் பண்ணணும். இந்த சைடில் இங்கே, இங்கே, இந்த சைடில் இங்கே,
சைடு வந்து நான் இங்க கட் பண்ணி இருக்கிற இடத்துல ஒரு டிராப் கம் அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு போயிட்டு நான் பேக் சைடுல வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நான் 2 சைடுஸ் இப்ப ஒட்டி இருக்கேன். இந்த மாதிரி நான் 4 சைடு ஒட்டிட்டு போற உங்களுக்கு இங்க பாருங்க, நான் 4 சைடுஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இது பாக்க வந்து இப்ப இப்படி தான் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்டே செஞ்சு வச்சிருந்த அந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம கேப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இத க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டா பாத்தீங்களா நல்லா ஃபிக்ஸா இருக்கு. இப்ப நம்ம இந்த கேப்க்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இந்த மெஷர்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளஸ் சைடில் ப்ளஸ் சிம்பிளில் பேஸ்ட் பண்ண போகிறோம். சைடில் பார்த்தா மல்டிபிள் தெரியும். அந்த இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி போகிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போது சிலிண்டர் ஷேப்பில் ஆகிட்டுருக்கோம். இப்போது இது ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து நான் கம் போட்டுக்கலாம். எப்படி போடணும்னு பாருங்கள். நிறையவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அந்த சைடுமே ஒட்டிக்கோங்க. இப்போ பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு சைடுமே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு போ வந்து நம்ம கடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கேப்ல மிடில்ல வந்து நம்ம இது ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ஒரு பாக்ஸ் செஞ்சு வச்சிருந்தோம்ல, அதுல இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய அழகான கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதுக்குள்ள நீங்க எது வேணாலும் போட்டு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நம்ம சேனலை. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.